أشهد أن محمد رسول பயங்கரமாக மது வியாபாரம் நடக்கிறது. பயங்கரமாக போதைப் பொருளோடு அடிமைப்பட்டிருப்பவர்கள் யார் சகோதரர்களே? அன்று மூசாவின் நுசைருக்கு முன்னால் மது கொண்டு வந்து வைக்கப்பட்டது. வேண்டாம் வேண்டாம், இதை உடைத்து விடு என்று சொன்னார். பின்னால வந்தவங்க ரகசியம் ரகசியமா ரூமுக்கு வந்துச்சு சாமான். சுபஹானல்லாஹ், மதுன்றது லேசான சாமானா? வாலிபர்களே, போதை வத்துக்கு இன்றைக்கு முஸ்லிம்கள் தானாம் வேகமாக அடிமையாகிறார்கள். புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது சகோதரர்களே. 17 வயது ஒரு வாலிபர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார். டாக்டர் சொல்றாரு, இவர் போதை வத்து கடுமையாகிறார். எப்ப? எத்தனாம் ஆண்டுல? பாப்பமார் கேட்டுக்கோங்கோ. சம்பாதிக்கிற மட்டுமல்ல பொறுப்பு சகோதரர்களே. மகண்ட உடம்புல ஓடுற ரத்தமும் பொறுப்பு. அவன் வாழ்க்கையும் அமானிதம். பணத்தை கொடுத்தாச்சு, சுத்திட்டு வா, உனக்கு என்ன பிரச்சனை என்று அனுப்ப முடியாது. 7 வயதில் இருந்து ஆரம்பிச்சுக்கிறார். நம்பிக்கையான ஒரு வைத்தியர் சொல்றாரு, ஒரு வாலிபண்ட ஜனாதா வீட்டுக்கு வருகிறது எது மாதிரி தெரியுமா? சுத்த கருவாடு மாதிரி. பாப்ப சொல்றாரு, கூட்டாளி மாதிரி வர வேணாம், என் மகண்ட ஜனாதா நிம்மதி அடக்க விடு. சுபஹானல்லாஹ், எங்க 2 வருஷம் ஹாஸ்பிட்டல்ல எங்க போனது தெரியா? குர்ஆன் இல்ல, தீன் இல்ல, தீண்ட வெளிச்சம் இல்ல, சாம் இல்ல. சகோதரர்களே, 23 வயது வாலிபர் மரணித்திருக்கிறார். பக்கத்திலே சாராய போத்தல் இருக்கிறது, சாராயத்தின் வாசம் வீசிக் கொண்டிருக்கிறது. ஜனாசாவிலே இலை வணக்கக்காரராக சாகிறார். அன்பாந்த வாலிபர்களே, சுற்றுலாக்களா, பிரயாணங்களா, ஓய்வு காலங்களா, பாப்ப இல்ல, நானா இல்ல, ஊர் இல்ல, உறவு இல்ல, படைச்ச ரப்ப எங்க, படைச்ச அல்லா எங்க? போன போக்கில் எத்தனையோ ஆக்சிடென்ட்கள் மையத்தூருக்கு வந்து சேருது. போதையில மூத்தானா, இசையோட மௌத்தானா, ஆடலோட மௌத்தானா, தினாவோட மௌத்தானா? என்ன நிலைமை சகோதரர்களே? இந்த ஒரு வருடத்துக்குள்ள குர்ஆனோடு இருக்க வேண்டிய சமூகம், அல்லாஹ்வை தொடர்பட்டிருக்க வேண்டிய சமூகம் பயனுக்குள் என்ன சீரழிவு நடந்ததோ, அதன் வாயல்கள், அதன் காற்று இந்த மண்ணிலும் வீசுகிறதா என்ற சந்தேகம். சகோதரர்களே, 3 ஜனாசாக்கள் எடுக்கப்பட்டது இந்த வருடத்துக்குள்ள. திருமணம் முடித்தவர்களுடைய ஜனாசாக்கள் எங்கிருந்து தெரியுமா? விபச்சார விடுதியில். சகோதரர்களே, கண்ணீமி கல்லாவின் நல்லடியார்களே, ஒரு ஜனாசாவுக்கு அந்த ஜனாசாவை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒப்பம் வைத்தது யார் தெரியுமா? மனைவி பக்கத்தில் இருக்க, மகள் பக்கத்தில் இருக்க, மகன் பக்கத்தில் இருக்க, யார் தெரியுமா ஒப்பம் வைத்தது? விபச்சாரி. விபச்சாரி நான் எப்படி பண்ணிக்கலாம் யோசி பாருங்க. இந்த நிலைமை வானத்துக்கு போனா எங்களோட இருப்பு என்ன, எங்களோட பணம் என்ன? நாங்க 100% இருந்து இந்த கூத்து போட்டாவே கஷ்டம், இந்த பாவத்தை செஞ்சாவே கஷ்டம். நான் உங்களை எல்லாரும் சத்தியமா பாவையான என்னை விட சிறந்தவர்களாக உங்களை பார்க்கிறேன். ஆனால் ஒரு பொறுப்பை உணர்த்துகிறேன். ஏண்ட சொந்தறிவில் இந்தோ நாட்டுக்காக வேண்டி வக்காலத்து வாங்கியோ பேசியோ அல்ல, அரிசி அதாவது குர்ஆனின் நிலவிலிருந்து நான் சொல்லுகிறேன். அல்லாஹுவின் கட்டளையை முன்னோக்கி சொல்லுகிறேன். அல்லாஹுக்காக வேண்டி சிந்தியுங்கள் வாலிபர்களே. உங்களால் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது, வாழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு தந்த பலத்தையும் பணத்தையும் சீரை வாழ வைக்க பாருங்கள். அதுதான் மூசாவின் நுசைர். அப்துல் ரஹ்மான் தாகிலி, பெண்களிடம் சொல்லுங்கள் மஹ்ரமை பேண சொல்லி, பர்தாவை கொடுங்கள். அந்நியர்களை நாடி முஸ்லிம் பெண்மணிகள் சென்று, பாப்பா நீங்க வச்ச பேரும் வேணாம், நீங்க வச்ச உறவும் வேணாம், நீங்க எழுதின சொத்தும் வேணாம் என்று சொல்லும் அளவுக்கு பெண்கள் வருவதாக இருந்தால் இது யார்த்த மதிப்பு, யார்த்த பேசுறது? சரியத்துக்கு எந்த அளவுக்கு நெருப்பு வந்தீங்க பாருங்க. இது ஒரு பக்கம் பாவத்தின் தலைப்பு. அடுத்த நேரம் இல்ல சகோதரர்களே, அடுத்தது ஒற்றுமை. எங்க ஒற்றுமை? எங்க பள்ளி நிர்வாகங்கள் பற்ற பாட்ட பாருங்க. எந்த சமூகத்து ஒற்றுமை இல்லையோ அது அல்லாவின் பார்வையில் இருந்து விழுந்து விடுகிறது. 4 இயக்கங்களா ஒத்தருக்கு ஒத்தர் தலாம் சொல்றது இல்ல. ஒரு கொத்துபா அந்த இயக்கமா, அடுத்த கொத்துபா நெருப்பா போகும். என்ன மிம்பர் மேல இருக்கு, அடுத்தவனை வெட்டி வீசுறதுக்கா? இங்க ஒரு நிர்வாகம் பதிவு, அடுத்த நிர்வாகம் ஒன்று ரகசியமா போய் வக்ஃப் சபையில பதியப்படுகிறது. 700 மஸ்ஜித்துக்கும் அதிகமான மஸ்ஜித்துகள்ல சண்டை, பழைய நிர்வாகிகள் சொல்லவார்கள். சகோதரர்களே, இது என்ன கேட்கிறேன், இது என்ன நிலை? இது யாருடைய கிதமத்தை செய்தோம்? உங்களுடைய இது எனக்கு தெரியாது, பொதுவான நிலை பேசுறேன். பாப்பா நானா தம்பி பிரச்சனை வழக்குல நானா சத்தியம் பண்றாரு,
தம்பியிட ஜனாதாக்கு போறல. சகோதரர்களே, இதே காட்சி ஸ்பைன் உருவானது. பிரிந்தார்கள் 22. இன்றைக்கு அரபு நாடுகள் எத்தனையாக பிரிந்திருக்கிறார்களோ அதே எண்ணிக்கையில் ஸ்பைனுக்குள்ளே முஸ்லிம்கள் பிரிந்தார்கள். அதுக்கு பின்னால் அடி வாங்கினாங்க. ஒற்றுமை ஈமானுக்கு பின்னால் இருக்க வேண்டிய பலம். சரதாலயத்தன் சொன்னாங்களே, கடைசியா இந்த உம்மத்தை கடைசி திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் திரை 12 சரதாவுடைய செல்லம் தன்னுடைய வீட்டினுடைய திரையை உயர்த்தினார்கள். எங்கெங்கு உயர்ந்தவர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரே வருஷம் நிப்பாட்டிட்டு கடைசியா பார்த்து திரிச்சாம திரை விழுந்தது. அதற்கு பின்னால் இந்த உம்மத்தை நோக்கி அன்பு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் பார்க்கவில்லை. சகோதரர்களே, கடைசியா இந்த உம்மத்தை நபி பார்த்தது பிரிவினையில் அல்ல, பிளவுல அல்ல, வேற்றுமையில் அல்ல, ஒற்றுமையில் பார்த்தார்கள். நான் ஒவ்வொருவரை நோக்கி சொல்லுகிறேன், எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி, எந்த தரத்தில் இருந்தாலும் சரி, எந்த வம்சத்தில் இருந்தாலும் சரி, எந்த பதவியில் இருந்தாலும் சரி, எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி, எந்த விளையாட்டு கப்பில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் நல்லடியார்களே வாலிபர்களே, பிரிக்காதீர்கள், பிரியாதீர்கள். நீங்க பிரிஞ்சீங்க. هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب شكرا يا رب